விக்கிற வேலைக்கு கண்டிப்பாக வந்து இந்த வண்டி தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஓகே, டெஸ்ஸா லைட்டாக தொலைச்சிரும். டெஸ் நேற்று வந்து மலையில் கொஞ்சம் போயிட்டு வந்தேன், அந்த டஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது. டக்குன்னு வர துணி உடைக்கல. ஓகே ஓகே ஓகே, கிளம்பியாச்சு. மெயின் ரோட் போன உடனே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஹே கைஸ், dreamvlogger, வெல்கம் பேக் டு டி ஃபேமிலி. ஓப்ப வீரனா, கிரேட் டே. மெயின் ரோட்டில் வந்தாச்சு. செம்ம க்ளவுடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட் இன்றைக்கி. சேனல் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று போன விலாகை வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும் நான் எங்கே போகிறேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து இது மேட்ச்சுக்கு போகிறத தாண்டி நம்ம வந்து ஒரு ஷார்ட் ரைட் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ரொம்ப நாளாக அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட 3 மாதமாக எங்கேயும் போகாமல் வண்டியும் எடுக்காமல் அப்படியே இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு சான்ஸ். அண்ட் சும்மாவும் போகல, நான் இது எங்கேயுமே சும்மா போகல. ஸோ ஒரு நீட் இருக்கும்போது தான் நம்ம போகிறோம் இல்லையா. டெஸாவை எடுத்து ரொம்ப 3 மாதம் மேலே ஆகுதா. இப்போ வந்து இப்போ செம்மையாக இருக்குது எனக்கு ஓட்டுறதுக்கே. செயின் லைட்டாக வந்து செயின் மட்டும் லூப் பண்ணியிருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, எனக்கு அந்த ஃபீல்லாம் இல்லை, செம்மையாக இருக்குது. லெட்ஸ் சி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓய், என்னென்னா கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது, கூலாகவும் இருக்குது. அதே டைமில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா டே லைட் செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து கிளைமேட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியான ரைடு, பிகாஸ் ஏர்லி மார்னிங் ரைட் பண்ணியிருந்தால் வேறு லெவலில் இருக்கும். பட் கரெக்டாக டைம் வந்து ஒரு 9:30 இருக்கும். சரி, 9 கிளம்பியிருக்கணும். பட் பரவாயில்ல, 9:30 தான் நான் கிளம்புனேன், இட்ஸ் ஓகே. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஐயோ வெயிலாக தான் இருக்க போகுதுன்னு நினச்சேன். பட் வரும்போது செம வெயில் இருக்கலாம். இப்போ கிளைமேட் சூப்பராக இருக்குது, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ், ஹைவேஸ் கிட்டே வந்தாச்சு. நம்ம எப்போதும் போவோம் இல்லையா, போரூர் பைபாஸ் அந்த ஹைவே தான். வாட் இஸ் திஸ்? அப்படா போயாச்சு. ஸோ கைஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட் பேக் வந்து வெயிலில் காய வச்சோம்ல, நம்ம வச்சுட்டு கீழே போய் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். நான் உங்ககிட்ட பேசிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு நான் போகிறேன், விலாக் எடுத்து முடிச்சுட்டு நான் போகும்போது கீழே போய் ஒரு 10 மினிட்ஸில் வந்து செம மழை, சரியான மழை. ஸோ அதுக்கப்புறம் டக்கு டக்குனு எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். நான் அதை எதுவுமே வந்து விலாக் எடுக்கலை, டக்கு டக்குன்னு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சதுனால அப்படியே விட்டுட்டேன். நான் அதோட விலாக் முடித்ததுனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து வீட்டிலே தான் இருந்துச்சா, வீட்டிலேருந்து அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நைட் வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 hours வந்து மழை இருந்துச்சு. அதனால் நான் மேட்ச், ஐயோ அப்பா, வாட்டர் கிளியர், வாட்டர் சூப்பராக இருக்கு. இதெல்லாம் மிஸ் பண்ணேன். எத்தனை நாள் ஆச்சு நம்ம இந்த சைடு வந்து, நம்ம வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு. டெஸ்ஸா வந்து ஒரு 80 மேலாம் ஓட்டி வந்து மாதக்கணக்காகுது. அப்பா, ஆக்சுவலி க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் என்ன நினச்சேன், சரி எப்படியே வெயில் தானே அடிக்கும், எது க்ளவுஸ் போடணும் அப்படின்னு நினச்சி நான் க்ளவுஸ் எடுக்காம வந்துட்டேன். பார்த்தா வந்து கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்கு. சீரியஸாக கைஸ், நல்லா சில்லுன்னு இருக்கு. Guys, what a comfortable ride. எனக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஓட்டுறோமே, நீ எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஓட்டி ஓட்டி அப்படியே செட் ஆகிருந்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் அந்த ஃபீல். இது வந்து இப்போது எனக்கு கொஞ்சம் கூட வந்து ரொம்ப நாள் கழித்து ஓட்டுற மாதிரியே இல்லை. நான் ரெகுலராக ஓட்டிகிட்டு இருந்தால் எப்படி ஓட்டணும் அந்த மாதிரி இருக்குது எனக்கு. வா, சான்ஸே இல்லை. மெயினாக வந்து இன்றைக்கி நான் மேட்ச்சுக்கு போகிறதுக்கு காரணமே இந்த ஒரு ரைடுக்காக தான். சரி, நம்ம போனால் வந்து நம்ம ரைட் பண்ணிட்டாவது போகலாம், அதேமாரி மோட்டர்லாகியும் பண்ணலாம். ரொம்ப நாள் வந்து நம்ம வெறும் வ்ளாக்ஸ் தான் போட்டிருக்கோம், மோட்டர்லாகியும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் இங்கேயும் வந்து வியூ நல்லா தான் இருக்கும் பாருங்களேன், அப்படியே பச்சை பசேன்னு இருக்கா. எந்த வாட்டி வந்தாலும் போர் அடிக்க மாட்டேங்குது பா இந்த வியூலாம், என்ன பண்ணுறது.
சார் இங்கேருந்து அப்படியே கன்னியாகுமரி 678 கிலோமீட்டர்ஸ். என்ன டி ஃபேமிலி அப்படியே இங்கேருந்து அப்படியே போயிடலாமா கன்னியாகுமரி? ஸோ 678 கிலோமீட்டர்ஸ் பரவாயில்ல, நம்ம கூடிய சீக்கிரம் வந்து எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா வந்து நம்ம ரைடு பண்ணலாம், பார்க்கலாம், பிளான் பண்ணுறேன். எல்லாம் பிளான் பண்ணிட்டக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஆ வா, ஸ்டார்டிங்கில் இந்த ரோட்டுக்கு வரும்போது அவுட்ரிங் அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அவுட்ரிங் ரோடை விட. ஐ மீன் அவுட்ரிங் ரோடில் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும், இங்கே கொஞ்சம் அப்படி தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வர ஆரம்பித்தோமா, ரெகுலராக வீக்லி வீக்லி வர ஆரம்பித்தோம் சாட்டர்டே. ஸோ அப்படி வரும்போது வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இதில் நம்மளுக்கே டேர்னிங்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சா. ஸோ செம கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. என்ன டைம் ஆகுது, எவ்வளோ டைம் ஆகுது, எதுவுமே பார்க்கல. நம்ம பாட்டுன்னு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், இண்டிகேட்டரே போடலை. ஸோ கைஸ் ஹைவேயில் ஓட்டும் போது தயவுசெய்து இண்டிகேட்டர் போடுங்க. நீங்கள் லெஃப்ட்டில் போகிறீங்களா ரைட்டில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கும் சேஃபு, பின்னாடி வரவங்களுக்கும் சேஃபு. ஓகேவா? அதை மறந்துடாது. ஏன்னா வந்து சீரியஸாக அந்த ஆட்டோவில் வந்து நான் இண்டிகேஷன் இருந்தால் தானே எனக்கு தெரியும். டக்குன்னு அவர் பாட்டுன வந்தாருன்னா என் ஸ்பீடு என்னன்றது அவருக்கு தெரியுமா? நான் எந்த ஸ்பீடில் வந்துட்டுருக்கேன்னு அவருக்கு தெரியாது, நான் பின்னாடி எவ்வளோ தூரத்தில் வந்துட்டுருக்கேனோ அவருக்கு தெரியாது. மிரர் நம்மளுக்கு எல்லாமே ரியாலிட்டியை காட்டாதுல. இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போனால் எப்படி இருக்கும்? ஆ, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்கிற விலைக்கு கண்டிப்பாக வந்து இந்த வண்டி தான் வந்து நம்மளுக்கு தேவை. 100 செஞ்சுரி போட்டாச்சு பெட்ரோலு, நம்ம வேறு வழி இல்லை, நம்ம டெஸாக்கு வந்து பெட்ரோல் தான், இது எலக்ட்ரிக் மாற்ற முடியாது. பாருங்கள் ஜாலியாக போகலாம், அவர் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு சார்ஜ் போட்டால் போதும், மொபைலுக்கு நைட்டு சார்ஜ் போடுற மாதிரி அதை சார்ஜ் போட்டால் போதும், ஜாலியாக ஒரு பாட்டு ஓட்டலாம், செலவே இல்லை. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாத்த விட கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எந்தளவுக்குன்னு உண்மையெல்லாம் தெரில, நான் ஜஸ்ட் அப்படியே ரிவ்யூஸ் பார்க்கும்போது பார்த்தேன். ஸ்ட்ரெயிட்டாக போனால் திண்டி வேணும், லெஃப்ட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து இங்கே இன்சைட் போனீங்கன்னா தாம்பரம், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போக போகிறோம். டைம் வந்து பார்த்தேன் 10:11 ஆகுது, நம்ம வந்து ஒரு 25 மினிட்ஸில் வந்துட்டோம். இது வண்டலூர் கிட்டே வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் என்ன, 10:00 வர சொன்னாங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மழைனால மேட்ச் நடக்காதுன்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து அங்கே ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கொஞ்சம் வந்து கிரவுண்டு வெட்டாக தானே இருக்கும், அதனால ஃபஸ்ட் மேட்ச் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐப்பு எனக்கு, நான் சொல்லணும்னு இருக்கு. பட் எப்படி சொல்லனா, பட்டர் ஸ்மூத்தாக இருந்துச்சு வண்டி வரும்போது. ஏன் இவ்வளோ இது சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது, இதே வண்டி தான் இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருக்கு, அதே வண்டி தான். பட் என்னன்னா இவ்வளோ நாள் ஓட்டினது வந்து வேறு, பட் இப்போ வந்து ஓட்டும் போது எப்படி தோணுச்சுன்னா, எப்படி சொல்ல நான் உங்களுக்கு, நம்ம சரௌண்டிங்ஸில் ஓட்டும் போது எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. நம்ம சரௌண்டிங்ஸ்லேயே ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த இது தெரில, இந்த ஃபீல் எனக்கு கிடைக்கல. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபீல் கிடச்சிருக்கா, அதனால வந்து எனக்கு ரொம்ப அப்படியே செம ஐப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் அதை திருப்பி சொல்லிட்டுருக்கேன். நான் வந்து நினச்சேன், ஐயோ சர்வீஸ் விடணும், ரொம்ப நாள் ஆச்சுனால சர்வீஸ் விடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் அதெல்லாம் வந்து ஆனால் பக்காவாக இருக்கிட்டே சார், ஏன்னா வந்து அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியவே இல்லை அங்கே ஓட்டும் போது. இங்கே வந்து அந்த பவர் பம்ப் எல்லாமே பஞ்ச் எல்லாமே பக்காவாக இருக்கா, அதனால் இருக்கடா பின்னாடியே ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டு தான், ஓல்ட் இஸ் கோல்ட். கிட்ட வந்தாச்சு கைஸ், அங்கே காரு பைக்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே தான் கிரவுண்டு. ரெகுலராக பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும், பட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல, அதனால் சொன்னேன். கிளைமேட் மட்டும் இதே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சூப்பராக போவோம். பட் கிரவுண்ட் கண்டிஷன் வந்து தெரியல, பார்க்கலாம், நம்ம போனால் தான் தெரியும். நம்ம டீமுக்கு வந்து நம்ம இனிமேல் தான் ஃபோன் போடணும். மண்ணெலாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்சே ஒன்றும் முடியல, நான் அப்புறமா வந்து எங்கள் டீம் மேட்ச் எல்லாம் கண்டுபிடிச்சி வில் கண்டினியூ ஆஃப்டர் வாட்ச். வண்டிக்கு நல்லா பார்க்கிங் தான் இருக்காது, மற்றபடி லொக்கேஷன் சூப்பராகும். மேட்ச் வந்து முடிஞ்சு அங்கே தான் கிரவுண்டில். பட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சரிங்க, நெக்ஸ்ட் வண்டியை காட்டுறதுக்கு தான் நிறுத்தினேன், சாவி எடுத்துப்போம். இப்படி ஒரு லொக்கேஷனில் டிசை எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க, செமையாக இருக்குல்ல. நேற்று மலையில் வச்சது செம மண்ணாக இருக்குது, வீட்டுக்கு போய் துடைக்கணும். நான் சொன்னேன்ல, செயின் லூப் மட்டும் பண்ணியிருந்தேன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும். செயின் லூப் வாங்கணும், வாங்கிட்டு தான் அடிக்கணும். இந்த லொக்கேஷனில் அப்படியே பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருக்கும். இதை விட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு காட்டுறேன் பாருங்களேன்,
பாருங்க அப்படியே வந்து க்ளவுட்ஸு வண்டி மட்டும்தான். இந்த சைடு அப்படியே நான் வந்து ரிவ்யூ ஆமாம் ஸோ நான் ஒரு செகண்ட் வெயிட் ஓ ஆக்சுவலி கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அதெல்லாம் உட்கார கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள் யாருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் எடுத்துருக்கோங்க. நானும் வந்து மொபைலில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதா. டைம் வந்து 3:00 ஆகிடுச்சு கொஞ்சம் தெரியல அவ்வளோதான். மற்றபடி வந்து செமையாக இருக்குது. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருவோம். ஐயோ பேக் வந்துருச்சு. ஓகே டைம் வந்து 3:11 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி போகணும். எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னொரு மேட்ச் இருக்குது நான் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஆப்வியஸாக வந்து ரொம்ப மூச்சு வாங்குது ஸோ அது அந்த ப்ராக்டிஸ்லேயே இருந்தால் தான் நம்மளால் விளாட முடியும். ஓகேவா நம்ம கிளம்பிடலாம். ஓகே ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வரும்போது கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ போகும்போதும் வந்து கிளைமேட் இப்படி தான் இருக்குது. பட் ஆனால் விளாடும் போது மட்டும் என்னென்னா காற்று அடிக்கலை ஆனால் அனல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. பரவாயில்ல ரொம்ப நாள் கழிச்சு ஆடினதில் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஓகே என்ன பயங்கரமாக பசிக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஜூஸ் அது குடிக்கணும். போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போய்டுவோம். 4:00 போயிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். மேபி ஒர்க்குக்கு போவேன்னு நினைக்கிறேன். அது ஒர்க்குக்கு போகணும்னு தான் நான் கிளம்புறேன். அது வீட்டுக்கு போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பி போகணும். போகும்போது பெட்ரோல் போடணும். ஆக்சுவலி வரும்போது நான் பெட்ரோல் போட்டு தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி இப்போ வந்து அது பிளிங்க் ஆகுது. இப்போ அது பிளிங்க் ஆகுதுனால அது கொஞ்சம் நேரம் நான் ஓட்டிட்டக்கப்புறமா அந்த செட் ஆகிடும். எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்றதை காமிச்சிருவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போகும்போது போடணும். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். ஸோ நம்ம வந்து அவுட்ரிங் ரோடு போகல. பிகாஸ் நம்ம அதுவும் போய் ரொம்ப நாள் ஆச்சு போகலான்னு நினச்சப்போ டைம் ஆகிடுச்சு. அவுட்ரிங் போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இன்னொரு நாள் வந்து நம்ம அவுட்ரிங் ரோடு போகலாம். தனியாக போகலாம். அதுக்கு மேட்சப்போ நம்ம இந்த ரூட்லேயே போகலாம். அது என்ன எனக்கு பூந்தமல்லி போய் போகிற மாதிரி இருக்கும். இதுனால் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் போகிறவர்கிட்ட போயிடுவேன். அதனால தான் சரி அப்படியே போயிடலாம். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வேறு போகணும். நான் இவ்வளோ டைம் ஆகும் நினைக்கல. நான் ஒரு 2 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். ஏன்னா மேட்ச் வந்து 10:00 ஸ்டார்ட் ஆகலை. 11 ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆக. ஸோ அதனால் ஓகே லட்சுக்கோ. ஸோ சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா போகும்போது கிளைமேட் செமையாக இருந்துச்சு. இப்போ நான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. ஸோ இப்பயும் வந்து கிளைமேட் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ விளையாடும் போது மட்டும் ஐயோ போச்சுடான்னு நினச்சேன். பட் இப்போ வந்து சூப்பராக இருக்குது. வா விளையாட வந்தனோ இல்லையோ டெஸ்ஸாவோட நல்ல ரைடு வந்துட்டேன். என்னடா ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே பேரை மறைச்சிப்போம் அப்போ தான் தெரியாது. பேரை மறைக்க மாட்டோமே. இல்லை நம்ம எப்படி திருப்பிடுவோமா. ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக வந்து ஒரு அப்கிரேடு. இது என்னது ஏது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து இதுவே வந்து இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக எடுத்துட்டேன். அதனால தான் மறக்காமல் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேவா அண்டு ஓகே ஸோ ஓகே நம்ம ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ஸாவில் ஒரு ஷார்ட் ரைடு வந்து வந்து பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் பெரிய ரைடு பண்ணுவோம். நானும் பிளான் பண்ணுறேன் எங்கே நடக்க மாட்டேங்குது கடவுள் நம்மளுக்கு மட்டும் எப்படி பண்ணுறது. சரி அதை பார்த்துக்கலாம். ஓகேவா இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ஸா லவர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே வா டெஸ்ஸாக்காக ஒரு லைக் போட்டு விட்ருங்கோ. அண்டு அவ்வளோதான் வழக்கம் போல் வீடியோவை முடிச்சிட வேண்டியதான். இதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு தான் மேபி போனால் போவேன் கம்பெனிக்கு பார்க்கலாம். ஸோ ஐ கேஸ் லைஃப்பில் என்ன வேணாலும் ஆல்வேஸ் பி ஹாப்பி ஸ்டேஸ் லைட்டை கட்டாக